ஒரு வேலைக்குன்னு போனா நமக்கு வந்து 10000 ரூபாயில இருந்து 30000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் தராங்க. ஆன்லைன்ல இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா அப்படினு சொல்லிட்டு எல்லாருக்குமே நிறைய டவுட் இருக்கு. ஆன்லைன்ல இதை விட அதிகமாவே சம்பாதிக்க முடியும். குறைஞ்ச நேரத்துல அதிகப்படியான ஏர்னிங்ஸ் வந்து ஆன்லைன்ல ஸ்கில்ஃபுல்லான வேலைகள் பார்க்கறவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில்ஃபுல் ஒர்க் பண்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் இவங்க அதிகப்படியா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் ஆன்லைன்ல அந்த அளவுக்கு அதிகமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஸ்கில்ஸை மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டா போதும். அது என்னென்ன ஸ்கில்ஸ், அது எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படிங்கறதா இந்த கோர்ஸ்ல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா நான் கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸ் ஹவுஸ் வைஃப்ஸ், ஒர்க்கிங் மென், அப்புறம் வந்து நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிசினஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ மேம், ஐ எம் வனிதா ஃப்ரம் கோயம்புத்தூர். மேம், கிளாஸ் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா புரிஞ்சுது. அதாவது ஆல்ரெடி ஒரு கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவுமே ஈஸியாக புரிகிற மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி நான் அப்பப்போவே நம்ம அந்த ட்ரைனிங்கை யூஸ் பண்ணி நமக்கு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொன்னீங்க. உண்மையாலுமே ரொம்ப ஆசமாக இருந்துச்சு மேம். கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லோரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லைனா யாஹூ அக்கௌண்ட்டுக்கு இமெயில்ஸ் மட்டும் ரிசீவ் பண்ணுறது மூலமாக எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான டாஸ்க் தான். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேபால் மூலமாக ஏர்னிங்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ மந்த்லி நீங்கள் 30,000 வரைக்கும் கூட ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை கிடையாது. ஜஸ்ட் இமெயில் அக்கௌண்ட்டும் உங்களுக்கு நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும். எந்த விதமான ஸ்கில்ஸும் தேவைப்படாது. வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஒர்க்கை வந்து சிம்பிளாக பண்ண முடியும். ஸோ இதுக்கு எப்படி பண்ணணும், என்னென்ன வெப்சைட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க் நம்ம பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபால். ஸோ பேபாலில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ இந்த அக்கௌண்ட் எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓவர்சீஸ் பேமெண்ட்லாம் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பேபால் மூலமாக மட்டும்தான் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். டைரக்ட் பேங்க் டெபாசிட் அப்படிங்கிறது அதில் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணி நீங்கள் அமௌண்ட் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேபால் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம இதில் பண்ண போகிற வேலை அப்படிங்கிறது இமெயில் ரீட் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணுறது. ஸோ அதுக்கு நமக்கு இமெயில் அக்கௌண்ட் தேவை. இது நீங்கள் ரெண்டு விதமான இமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா yahoo.comல போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு யாஹூ மெயில் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் யாஹூ மெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் சைன்அப் பண்ணி நியூவாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ யாஹூவில் போய்ட்டு சைன்அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேசிக் செட்டிங்ஸ் வச்சு நீங்கள் சைன்அப் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சைன்இன்னு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா இங்கே உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து நெக்ஸ்ட்ன்னு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இங்கே கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர், அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே கொடுத்து கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா சைன்அப் ஆகிடும். சைன்அப் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு யாஹூ அக்கௌண்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஜிமெயில் அக்கௌண்ட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் கூட இந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு புதுசாக நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டோடைய பேஜுக்கு போயிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபார் மை செல்ஃபாக, மை சைல்டா, இல்லைனா டு மேனேஜ் மை பிஸ்னஸான்னு சொல்லி கேட்கும். ஸோ இது பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிடையாது, இது இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக தான் இருக்கணும். அதனால் ஃபார் மை செல்ஃப் அப்படிங்கிறது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன டீட்டெயில் கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் நீங்கள் உங்களுடைய நேம் வச்சே கொடுத்துக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த நியூ அக்கௌண்ட்டை நான் சொல்ல போகிற அந்த வெப்சைட்டில் கொடுத்து இமெயில்ஸ் ரிசீவ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PaidToReadEmail.com. ஸோ இந்த வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதன் மூலமாக சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா ஜஸ்ட் இமெயில் ரீட் பண்ணுறது மூலமாக மட்டும் ஏர்ன் பண்ணுறது. நார்மலாக நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய இமெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். இதில் எப்படி நம்ம சைன்அப் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணோடனே இங்கே சைன்அப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இதில் உங்களுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய பிரைமரி இமெயில், பாஸ்வேர்டு, அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்அப் அப்படின்னு கொடுத்துருங்க. நான் இப்போ இந்த டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணி சைன்அப் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா அக்கௌண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். So, நம்ம வந்து details கொடுத்துட்டு click பண்ண உடனே உங்களுக்கு வந்து first page பாத்தீங்கன்னா இதுதான் ஓபன் ஆகும். இதுல வந்து sign up and get $3 bonus அப்படினு இருக்கும். So, நீங்க இதுல வந்து வெறுமனே sign up பண்றதுக்கே உங்களுக்கு வந்து $3 வந்து போனஸ் கொடுக்கறாங்க. So, இது கொடுத்துட்டு நீங்க வந்து இதுல எக்ஸ்ட்ரா details என்ன fill பண்ண வேண்டியது இருக்கும்னா உங்களுடைய last name and postal code வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம இந்த பாக்ஸ் டிக் பண்ணிட்டு I am not a robot அப்படினு click பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேப்ச்சா ஓபன் ஆகும். அத கொடுத்துட்டு நீங்க sign up அப்படினு கொடுத்துருங்க. So, நான் வந்து இது எல்லாமே fill பண்ணிக்கிறேன். So, you sign up and you will thank you account activated. So, you will add $3 sign up bonus in your account instant. So, you will add cash $3 instant. So, this is email read the main job. That is the jobs. So, this is surveys option. So, surveys click on different type of surveys வந்து நீங்க attend பண்றது மூலமாவும் நீங்க earn பண்ணலாம். ஒரு surveyக்கு வந்து ஒரு 2 minutes தான் ஆகும். ஆனா உங்களுக்கு வந்து 60 cents வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து your surveys ன்னு இருக்கு இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா unlimited. அதே மாதிரி opinion surveysம் வந்து unlimited. Survey time வந்து one dayக்கு வந்து ஒரு survey தான் கொடுப்பாங்க. இந்த Dynata surveys அப்படிங்கிறது வந்து 10 surveys கொடுப்பாங்க. சோ இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா surveys வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். Sometimes வந்து இந்த 50 cents விட அதிகமாவே வந்து உங்க பே பண்ணுவாங்க. So, in the paid email போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து activate your account to earn cash அப்படின்னு இருக்கும். So, இதுல வந்து activate button வந்து already send பண்ணிருப்பாங்க உங்களுடைய email accountக்கு. அதை நீங்க click பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுடைய account வந்து activate ஆயிடும். அப்படி சப்போஸ் உங்களோட இமெயிலுக்கு வந்து ரிசீவ் ஆகல ஆக்டிவேஷன் கோட் அப்படினா இந்த இங்க இருக்க பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா திரும்ப வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. சோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த ஆக்டிவேட் அப்படிங்கற பட்டன் நான் கிளிக் பண்ணிட்டேனா என்னோட அக்கவுண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். சோ நான் இத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அக்கவுண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணனும்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. Next வந்து கீழ வந்து உங்களுக்கான ஆஃபர்ஸ் இருக்கும். இப்போ நீங்க வந்து சர்வே அட்டெண்ட் பண்ணனும் அப்படினா டிஃபரண்ட் ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க புதுசா சர்வேஸ் அட்டெண்ட் பண்றது மூலமா earnings வந்து பண்ண முடியும். சோ இதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி அதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. சோ நம்ம அக்கவுண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்து இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களோட earnings வந்து இங்க cash அப்படிங்கற இடத்துல செக் பண்ணீங்க அப்படினா உங்களோட earnings வந்து ஜாஸ்தியா இருக்கும். சோ இதுல வந்து பே அவுட் எப்படின்னு பாத்தீங்கன்னா PayPal மூலமா மட்டும் தான் பே அவுட் வந்து எடுக்க முடியும். நான் முன்னாடியே சொல்லிருந்தேன். சோ இதுல மெயினான விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $15 பே அவுட் வந்தா மட்டும் தான் நீங்க வெளியில எடுக்க முடியும். $15 அப்படிங்கிறது நீங்க 2 or 3 டேஸ்லயே வந்து கொண்டு வந்தறலாம். சோ கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து இந்த $15 உங்களுடைய bank accountக்கு PayPal மூலமா சென்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த வெப்சைட் தான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் பை. Thank you.